Hi guys, welcome to class 7th English, term 1, unit 1 browse. The topic is Eidgah. Book pack question answers. Observe the pictures and write the names of the festivals in the blanks. One is done for you. So first picture la Deepam eridu. So Diwali. See you next one. Second picture paarunga. பொங்கும் பானை இருக்குது, மாடு இருக்குது, கரும்பு இருக்குது. திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் பொங்கல். ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பாய்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க, மசூதியில் இருக்காங்க. ஸோ திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் பக்ரீத். ஃபோர்த் பிக்சர் மாட்டு தொழுவம், அதில் மேரி கையில் ஜீசஸ் இருக்காங்க. ஸோ திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஹோலி. சிக்ஸ்த் பிக்சர் பாருங்கள், ஹாஃப் மூன், மசூதி, ரம்ஜான். செவன்த் பிக்சர் விளக்கு வச்சு சுற்றிலும் ஃப்ளார்ஸால் கோலம் போட்டிருக்காங்க, ஓணம் ஃபெஸ்டிவல். லாஸ்ட் பிக்சர்ஸ் நிறைய டாய்ஸ் இருக்குது. ஸோ நவராத்திரி. டிஸ்கஸ் இன் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் இஸ் ஹோலி. செகண்ட் க்வெஸ்சன், வென் டூ யூ செலிப்ரேட் இட்? எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஹோலி இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இன் த மந்த் ஆஃப் மார்ச். தேர்ட் க்வெஸ்சன், டூ யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஐ செலிப்ரேட் ஹோலி வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன், வை டு யூ செலிப்ரேட் இட்? ஏன் அதை கொண்டாடுறீங்க? ஹோலி சிம்பிளைஸ் த விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் ஈவில். நெக்ஸ்ட் செக்ஷன் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு டேஷ். ஸோ அவங்க கடைசியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டேஸ் வந்துடுச்சு. ஆன்சர் சி, ஈத். க்வெஸ்சன் நம்பர் டூ, வித் த ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஏத்கா. அந்த பாய்ஸ் அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருந்த மணியில் என்ன திங்ஸ் வாங்கினாங்க? ஸோ ஆன்சர் இஸ் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேஷ்? ஆன்சர் ஏ, மொஹமத், மோஷின், நோரி அண்ட் சாமி. ஃபோர்த் க்வெஸ்சன், If only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? So, அவங்களோட ஒரே சன் வந்து எனக்கு இருந்திருந்தா அவங்களோட ஈத் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். உங்கள் சன்னுக்கு என்ன ஆச்சு? ஆன்சர் ஏ, ஹர் சன் ஹேட் டைட். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபீட் திஸ் மீன்ஸ் டேஷ். ஆன்சர் ஏ, ஹி ரேன் ஃபாஸ்ட். செக்ஷன் டூ, Work in pairs and answer the following questions. There were many toys in the stall. Three of Hamid's friends had bought some toys. Write the names of Hamid's friends in column A and the toys they bought in column B. அங்கேருந்த ஸ்டாலில் நிறைய பொம்மைகள் இருந்தது. சில பொம்மைகளை அந்த ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஏ காலம்லையும், பி காலமில் அவங்க வாங்கின டாய்ஸோட நேமையும் எழுதணும். மொஹமத், Policeman toy. Mohsin, water carrier. Nori, lawyer. Question number 2. Write the names of the toys against each picture. First picture, soldiers. Second picture, washerwoman. Third picture, holy man. Fourth picture, water carrier. Fifth picture, policeman. Last picture, king. Tick the correct answer. First question, Hamid thought that his grandma would be pleased if he bought. Answer A, a pair of tongues. Question number 2. Hamid's heart sank because the price of the tongues was dashed for him. Answer A, too high. Third question, my tongues are like a tiger among toys. It means, answer A, Hamid valued his toy. Hamid's granny scolded him for buying iron tongues. Then she understood that Hamid had bought it. Answer B, out of love and concern. Thanks for watching my channel.